இல்ல சபாபதி மோகன் பேசும்போது சொன்னாரு 150 சீட் கிராஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். நான் சொல்லல அது மாலன் சொன்னாரு. நான் வந்து என்ன சொன்னேன்னா அது 150 சீட்டை நீங்க கிராஸ் பண்ணலாம், அதற்கான வாய்ப்புகள் இப்பவும் இருக்கு. நிச்சயமா நான் அதை மறுக்கல. நான் சொல்ல வந்தது என்னன்னா கடந்த முறை வந்து அந்த ஒரு நான் தெளிவா சொன்னேன் 22 தொகுதிகள் வந்து 1000க்கும் குறைவான வாக்குகள் பெற்றது. அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா கடம்பூர் ராஜு, நன்னிலம் காமராஜ், அதுக்கப்புறம் இந்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஓட்டு 500 ஓட்டு. ஏன் விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கருமே கூட அவ்வளோதான் 900 ஓட்டில் வாங்கினாரு. அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் 600 ஓட்டெலாம் ஜெயிச்சாரு. ஸோ அந்த மாதிரி கடந்த முறை இருந்ததுனால இந்த முறையும் கூட அது போல வந்து நெக் டு நெக்காக இருக்கலாம்னு சொன்னேன். அதுவும் என்னன்னா முதல் 3 ரவுண்டு நான் பார்த்ததுக்கு பிறகு தான் சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி தபால் வாக்குகளில் நீங்க சந்தேகப்படுறதுல வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நான் மேற்கு வங்கத்தை உதாரணம் சொன்னேன். ஆனா மற்ற 2 சுற்றுல 3 சுற்றுல வந்ததுக்கு பிறகு நம்ம பாக்குறப்போ முதலமைச்சரை பொறுத்த மட்டும் ஒரு 6000 7000 8000 ஓட்டு வாக்குகளை தாண்டி போயிட்டார். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ அது வந்து மாறும் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சேப்பாக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு 3000 4000 வாக்குகளை தாண்டி போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரியான தொகுதிகள் வந்து மாறும்னு நம்ம சொல்ல முடியாது. எங்க வந்து அந்த தகவல் வந்திருக்கு திரு கணபதி, தமிழகத்துல பாஜகவுக்கான இடமே இல்லை. இன்ஃபேக்ட் பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதுனால அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்லாம் முன் வச்ச நிலையில தமிழகத்துல 20 தொகுதியில போட்டிட்டாங்க. ஏறக்குறைய 4 தொகுதிகள்ல அவங்க இப்ப முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. தாராபுரத்துல கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் முன்னணியில இருக்கிறார். ஏறக்குறைய 2000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் முன்னணியில இருக்கிறார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது உண்மைதான், பாஜகவோட சேர்ந்ததுனால அதிமுக பெரும் பின்னடைவுங்கிறது நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சோம். அந்த சமயத்துல வந்து நம்ம பாக்குறப்ப வெறும் காஷ்மீர் இஷ்யூ தான் வந்து அதுக்கப்புறம் சிஏஏ இந்த பிரச்சனைலாம் வந்ததுனால நிச்சயமா இந்த முறையும் வந்து மிகப்பெரிய தோல்வி ஏற்படுங்கிறது. இன்னொன்று எக்ஸிட் போல் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸ்டாலின் பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது 200க்கு மேல போவாங்க, மிகப்பெரிய தோல்வி அதிமுக சந்திக்கும் போது தான் பேசணும். கருத்து கணிப்பின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் பேசணும். இப்ப நான் நேரடியாக போய் ஒவ்வொரு தொகுதியில வாக்காளர்கிட்டையும் கேட்க முடியாது. ஸோ மெஜாரிட்டியான ஊடகங்கள் சொல்வதை வச்சு நம்ம சொல்றோம். அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், மெஜாரிட்டி ஊடகங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கம் இருக்காது. அந்த எல்லாம் என்னன்னா வந்து மக்கள் பொய் சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த நடைமுறையில பிரச்சனைன்னு சொன்னேன். அதுவும் சந்தேகப்படுறாங்களே, அதுதான் சொல்றீங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது சந்தேகங்கிறது எனக்கு சந்தேகம் நான் சொல்லல. 22 கட்சிகள் சொல்றாங்கன்னா 22 கட்சிகள் இருக்கக்கூடிய வாக்கு இவங்க உறுப்பினர்கள் எவ்வளவு, அவங்க அனுதாபம் எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுல இத்தனை பேருக்கு வந்து ஒரு நடைமுறையில் சந்தேகம் இருந்தா அந்த தேர்தல் மீது நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் ஏற்படலாமா? அதுதான் என்னோட கேள்வி. ஒரு தேர்தல் நடத்தப்படுகிறதுனா அதுல 80% மக்கள் வாக்களித்த மக்களுக்கு அது நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போதான் மீதி 20% பேரையும் நம்ம வாக்களிக்க கொண்டு வரலாம். அந்த 80% மக்களை நான் போட்ட மாதிரி எல்லாம் வர மாதிரி தெரியல. அதுதான் எல்லாம் மிஷினை மாத்திடுவாங்க, பெட்டியை மாத்திடுவாங்களே, வாக்குச்சீட்டை மாத்திர இப்படி ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை ஏற்பட்டா எப்படி தேர்தலுக்கு வரும்? அந்த ஜனநாயக அடிப்படையில தான் நான் சொன்னேன். நான் எனக்கு வந்து வாக்குப்பதிவு எந்த சந்தேகம்னு சொல்லல. அதே மாதிரி சபாபதி சொன்ன மாதிரி 150 தொடவே முடியாது அப்படின்னு சொல்லல. ஆனா கடந்த கால வரலாறு பார்க்கும்போது அந்த 22 தொகுதிகள் நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு 1000 2000 இருக்கும்போது அது இழுபறியா இருக்கலாம். நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியா தான் வர போறாங்கிறது இப்போ உள்ள ப்ரெடிக்ஷன் தெரியுது. அதே மாதிரி இப்போ முதலமைச்சர் தொகுதியோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் தொகுதி இந்த தொகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட அடுத்தடுத்த சுற்றுகள்ல தெரிஞ்சிடும் இவங்க தான் வெற்றி பெற போறாங்க. அப்போ அந்த 3வது 4வது சுற்றுக்கு பின்பு ஒருவேளை சபாபதி மோகன் சொல்வது போல் 1000 500க்குள் மாறி வந்தால் அந்த அவர் நினைப்பது போல் 200 கூட தாண்டலாம். ஆனால் 2000 3000 என்று மாறி கூடிக்கொண்டே போக ஆரம்பிச்சிச்சுன்னா 4 மணிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட முழு ரிசல்ட் வந்து இப்படித்தான் போகுங்கிறது தெரிஞ்சிடும். சரி, திரு மாலன் குறுக்கிட விரும்புனீங்க தாராபுரம் ரிசல்ட் சொல்லும் போது. 2 செய்திகள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நீங்க வந்து சென்னையில வந்து திமுக எல்லா தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னீங்க. ஆனா துறைமுகத்துல வந்து பாஜக முன்னிலையில் இருக்கிறது மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல. அதே போல கரூர்ல வந்து அண்ணாமலை முன்னிலையில இருக்கிறார், அரவக்குறிச்சியில வந்து 300 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார் என்பதை வந்து 300 வாக்குகள் மட்டும்தான் பின்தங்கி இருக்கிறார் என்பதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவது நான் சொல்ல விரும்பிய விஷயம், வரலாறை பற்றி திரு கணபதி அவர்கள் சொன்னார்கள். அலையில்லாத எந்த தேர்தலிலும் திமுக ஆட்சி அமைப்பது என்பது வந்து 89ல் வந்து 4ஆக பிளவுபட்டிருந்த போது நடந்தது. அதை தவிர ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை எந்த ஒரு தேர்தலிலும், அலையில்லாத எந்த ஒரு தேர்தலிலும் அது பெற்றதில்லை. இந்த முறை பெறலாம், ஆனால் அது மிகப்பெரிய எண்ணிக்கையில இருக்காது. அது வந்து நம்ம அதுதான் வரலாறு என்பது. மகேஸ்வரி, வரக்கூடிய ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க? சில இடங்களில் வாக்கு வித்தியாசங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, மாறி மாறி ரிசல்ட் வருது. உங்கள் நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துறீங்க? நிச்சயமாக இது வந்து இன்னும் பல சுற்றுக்கள் வர்றப்ப மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று பார்க்கணும் தமிழரசன், அதாவது ஒரு 10 ஆண்டுகள் நாங்கள் ஆண்டு விட்டோம். அதற்கு பிறகு கூட அதுவும் இல்லாமல் இதய தெய்வம் அம்மா என்கின்ற மிக பெரும் ஆளுமை இல்லாத நிலையில் கட்சிகள் இரண்டாக பிரிந்து கட்சிக்குள்ளே எத்தனையோ குழப்பம் வந்து கட்சியை பிளவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆட்சி கவிழ்ப்புக்கான சதிகள்லாம் நடந்து இத்தனைக்கு பிறகும் இன்றைக்கு வந்து இந்த அளவிற்கு நாங்கள் வந்து சாதித்திருக்கிறோம் என்று சொன்னால் இதுவே வந்து மிக பெரும் வெற்றி. இதை கூட ஒரு மிக இதுவேனா குறைய தோல்வி ஒத்துக்கிட்ட மாதிரி அப்படி அல்ல. இப்போது இருக்கிற இந்த முன்னணி நிலவரமே சொல்றேன், இந்த ட்ரெண்ட்லயே வந்து இதுவே வந்து ஒரு பெரிய வெற்றி தானே சொல்றேன். அதனால இன்னும் இந்த வெற்றியானது தொடரும். முடிவுகள் பாருங்க, எல்லா இதுமே எண்ணி முடிக்கிற ஏறக்குறைய 233 வரைக்கும் வந்துருச்சு. 133 திமுக முன்னிலை, 100 அதிமுக முன்னிலை. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இதுல அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வருமா? இன்னும் ஒரு 20-30 கிட்ட நீங்க கூட வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா உறுதியாக நம்புறோம். ஏன்னா அங்க வந்து எதிர்த்தரப்புல வந்து ஒரு மிக வலுவான கூட்டணி எல்லாம் கட்டமைச்சு அதே போன்று 3-4 நிறுவனங்களுக்கு மேல அவர்களுக்கு எலெக்ஷனுக்காக பணியாற்றி ஊடகங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி அதே போன்று சமூக வலைதளங்களை எல்லாம் இவ்வளவும் செஞ்சும் அவர்களால் விளம்பரம் அவ்வளவு கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்தார்கள். அவர்கள் வந்து அந்த அளவுக்கு, அதாவது நாங்க வந்து ஒரு 64 கோடிங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் பண்ணினோம். ஆனா இவர்கள் வந்து பல கோடிகள் இறைத்தார்கள். ஒரு ஆலோசகருக்கே வந்து ஒரு 380 கோடி கொடுக்குறாங்க, மறுபடியும் 150 கோடி கொடுத்ததா கூட செய்திகள் வருது. பிளாக்ஸ் வாங்குறது, அதே போன்று சமூக வலைதளங்கள் எல்லாமே, சமூக வலைதளங்களையும் அதாவது அந்த அளவிற்கு ஆளும் கட்சியின் மீது அச்சப்பட்டார்கள். அதாவது ரொம்ப வீக்கான ஒரு நிலையில் இருக்கு அப்படின்னு இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி அல்லவே, இப்போ ஆளும் கட்சியை பார்த்து அந்த அளவுக்கு பயந்த காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு அவர்கள் தயார்படுத்தினார்கள். கடுமையாக எதிர்கட்சி தலைவரும் உழைத்தார்கள். இதெல்லாம் எதனால? அப்போ நாம் ஆளும் கட்சி என்பது மிக வலுவான நிலையில 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்திரமான ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறதன் காரணமாக தான் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு பயப்பட்டார்கள். அதைத்தான் நாங்கள் சொல்ல வர்றோம். சரி, திரு சபாபதி மோகன், வாக்கு வித்தியாசங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நீங்க சொல்ற அளவுக்கான ஒரு முடிவுகள்லாம் வெளிப்படுமா? இன்னமும் மக்கள் அதிமுக ஆதரவு மனநிலையில தான், ஆதரவு மனநிலை முழுமையா இல்லாம நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு 10 ஆண்டு ஆட்சி மீதான அதிருப்தி, ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது இதுல வெளிப்படலையோ? அது ஒரு சில தொகுதிகள்ல வந்து நீங்க சொல்ற